துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். வாழ்வு கொடுக்கிறவர், வாழ்வு கொடுத்தவர், வாழ்வு கொடுக்க இருப்பவர் இதோ நம்மோடு இருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன் என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். வாக்கு மாறாதவர், நம் ஒவ்வொருவருக்கும் ஒளியாக இருந்து வழிகாட்டுகிற தேவன் இதோ நம்மோடு இருக்கிறார். ஒளியாம் இறையே வாராய், ஒளி உண்டாகுக என்று சொல்லி இருளிலிருந்து ஒளியை பிரித்து எம்மை உம் வார்த்தை என்னும் ஒளியில் நடத்தி வரும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். உம் உண்மை ஒளியில் எம்மை தொடர்ந்து வழி நடத்தி எம்மை பாதுகாத்தருளும். இருள் சூழ் உலகில் நாங்கள் எங்களை இழந்து போகாமல் உம் அன்பு ஒளியின் சுடர்களாய் வாழ வரமருளும். ஒளி நல்லது என்று படைத்த இறைவா, அந்த ஒளியின் வழியில் நாங்களும் நல்லவற்றை காணவும் சிந்திக்கவும் பேசவும் நன்மையானவைகளை செய்யவும் உதவி புரியும். எண்ணிக்கை புத்தகம் 6:25 வசனத்திலே, இஸ்ரேல் மக்களை வழிநடத்த பகலில் மேகத்தூணிலும் இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் நடத்தி வந்த இறைவா, இவ்வுலக பால்வெளியில் உம் ஒளியில் எம்மை வழிநடத்தும். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு அகில உலகமெங்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டமான இக்கட்டான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை சந்தித்து தங்களுடைய வாழ்விலே பரிதவிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய திருமுகத்தை அகில உலக மக்கள் மீது ஒளிரச் செய்தருளும். 1 அரசர் புத்தகம் 11:36 வசனத்திலே, நான் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் இந்நாளும் என் முன்னிலையில் ஒளிரும் வண்ணம் நான் அவன் மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன் என்றவரே, எங்கள் குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீரின் ஒளி இருப்பதாக. 2 அரசர்கள் புத்தகம் 3:22 வசனத்திலே, மோவாபியர் காலையில் எழுந்த பொழுது கதிரவனின் ஒளி தண்ணீர் மீது ஒளிந்தது, மறுபக்கம் இருந்தவளுக்கு தண்ணீர் இரத்த வெள்ளமாய் தோன்றியது. ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகி எங்களை
உமது பாதுகாப்பின் நீதியின் ஒளியில் எம்மை வழி நடத்தி வருவதற்காக உம்மை போற்றுகின்றோம். இந்த நேரம் ஒளியாம் இறைவனை உற்று நோக்குகிற நேரம், ஒளியாம் இறைவனுக்கு ஆராதனை செலுத்துகிற நேரம். ஒளியாம் இறைவன் நற்கரணை ஆண்டவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஆண்டவர் அப்படியே பார்ப்போம். எந்த விதமான பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக நன்றி சொல்வோம். ஒளியாம் கடவுளை, ஒளியாம் இறைவனை நாம் போற்றுவோம். தொடக்க நூல் புத்தகம் 1:3 அப்பொழுது ஒளி தோன்றுக, கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றியது, கடவுளின் ஒளி நல்லது என்று கண்டார். திருப்பாடல் 18:28 ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர், என் கடவுளே நீர் என் அருளை ஒளிமயமாக்குகின்றீர். திருப்பாடல் 27:1 ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவர் இருக்கிறார், ஒளியாம் கடவுள் இருக்கிறார். அந்த ஒளியிட்ட போவோம், ஒளியாம் கடவுள்கிட்ட போவோம். நமக்கு பயம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, வேதனை இருக்காது, பரிதபிப்பு இருக்காது. பகலிலே அவர்களை வழிநடத்த மேக தூணிலும், இருளிலே ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். விடுதலை பயண புத்தகம் 13:21 வாசிக்கிறோம். இதோ இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை வாழக்கூடிய நமக்கு இந்த ஒளியாம் கடவுள் இதோ நமக்கு வழிகாட்ட, பகலிலே இதோ நமக்கு மேகத்தூணிலும் நெருப்பு தூணிலும் பகலிலும் இரவிலும் நம் முன்பாக சென்று நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உம் நேர்மையை கதிரொளி போலும், உம் நாணயத்தால் நண்பர்கள் போலும் அவர் விளங்கச் செய்வார். திருப்பாடல் 37:6 வாசிக்கின்றோம். ஒரு காலத்திலே இருளாயிருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்களாகவே ஒளிபெற்ற மக்களாக வாழுங்கள். பவுலடிகளார் எபேசியர்களுடைய புத்தகம் 5:8 வாசிக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல. எழுதிய முதல் திருமுகத்திலே 5:5 சொல்கிறார். இது பொய்யில் அன்பாந்தவர்களே, இதுதான் உண்மை. நாம் அத்தனை பேருமே ஒளியை சார்ந்தவர்கள், நாம் அத்தனை பேருமே கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், நாம் அத்தனை பேருமே பகலில் நடப்பவர்கள், நாம் அத்தனை பேருமே இருளிலே அல்ல, பாவத்திலே மூழ்கி போக அல்ல, ஒளியாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஒளியாம் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், நாம் அவருடைய பாதையிலே அவரை நாம் பின்தொடர வேண்டும். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கவலை வந்தாலும் நாம் ஆண்டவரை பின்தொடர்வோம். யார் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, யார் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒளியாம் கடவுளை, ஒளியாம் இறைவனை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்க தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருக்கிறார். சாவின் இருள் சூழ்ந்த நிலையில் நான் நடக்க நேர்ந்தாலும் என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்வில், நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழல்ல ஒளியாம் கடவுளை நாம் பின்பற்ற தவறிய அந்த திறன்களை நினைத்து பார்ப்போம். எஸ்தர் புத்தகம் 8:16 ஒளி யூதருக்கு நம்பிக்கை ஒளியாகவும் மகிழ்வுக்கும் அக்களிப்புக்கும் மதிப்புக்கு உரிய ஒன்றாக விளங்கியது. நம்பிக்கை ஒளியாக எம் வாழ்வில் எமை வழிநடத்தும்.
ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே உம்மை மறந்து வாழ்ந்ததற்காக குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டங்களை துன்பங்களை நாங்கள் சந்தித்த பொழுது உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை உம்முடைய மல்லிகாட்சியில் எங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்க்கின்றோம். யோபு புத்தகம் 11 அதிகாரம் 17 வசனத்திலே உன் வாழ்வு காலம் நண்பகலை விட ஒளிரும் கார் இருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலை போல ஆமீன். நாங்கள் நித்தகைய துன்ப வேளையில் தவித்துக் கொண்டிருந்தாலும் நீர் எம்முடைய அருகிலே ஒளியாயிருக்கிறீர். எங்களுடைய அருகிலே இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர், எங்களுடைய வாழ்க்கை சூழலில் எங்களை முன்னின்று வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணராமல் நினையாது வாழ்ந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து மன்னிப்பு கேட்கிறோம். யோபு புத்தகம் 26 அதிகாரம் 13 வசனத்திலே தம்மூச்சால் வான்வெளியை ஒளிர்வித்தார், இவ்வாறு குழியிலிருந்து ஆன்மாவை காப்பாற்றி வாழ்வோரின் ஒளியை அவர்கள் காண செய்கின்றார். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் காக்க வல்லவர் நீர் என்று அறிந்தும் உம்மை விட்டு தூரமாய் பாவத்தால் செஞ்ச பாவத்தையே திருப்பி திருப்பி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய வழியில உம்முடைய ஒளியில நடக்க தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்கிறோம். ஒளியின் உறவிடத்திற்கு வழி எதுவோ, ஒளி தோன்றும் இடத்திற்கு பாதை எது? யோபு புத்தகம் 38:19 வாசிக்கிட்டோம். ஆண்டவரே, நீரே முதலும் முடியும், அகரமும் நகரமும் ஆல்பாவும் ஒமேகாவும், நாங்கள் வாழ்வது இறப்பது இயங்குவது எல்லாம் உம்மால் தான். நீங்க இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன அணு கூட அசையா, ஒரு சின்ன குண்டூசி கூட நாங்கள் எடுத்து வைக்க முடியாது. நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை நினைச்சு பார்க்கல நினைச்சு பார்க்கல. இந்த உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொரோனா தொற்று நோயினால் இந்த தொற்று நோய்க்கு ஆளாகி முடங்கி போயிருக்கிற வேளையில் ஆண்டவரே, எங்களை நீர் இந்த நாள் வரைக்கும் கண்ணு கருத்துமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். எந்த விதமான ஆபத்து பத்தும் நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நன்றி கடன்பட்ட மக்களாக, நன்றி கடன்பட்ட மகனாக மகளாக நான் வாழ தவறி அந்த நேரம் நினைத்து பார்க்கிறேன். ஒளியிலே ஒளியாம் கடவுள் உண்மை நான் பின்பற்றாமல் உம்முடைய பிரசன்னத்தினுடைய வாழ்க்கையில் உணராமல் வாழ்ந்த அந்த நேரங்களை நினைத்து பார்க்கிறேன். திருப்பாடல் 18:28 ஆண்டவரே, நீரே என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர், என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர், நீரே என் வாழ்வின் ஒளியும் சக்தியும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்பதை மறந்து வாழ்ந்த அந்த நேரங்கள்லாம் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, உற்று நோக்குவோம். நம்முடைய கடவுள் மன்னிக்கக்கூடிய கடவுள். நாம் எப்படிப்பட்ட நிலையிருந்தால் நம்மை மன்னிக்கிற ஆண்டவர் இது இருக்கிறார். நாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய அனுபவ வார்த்தைகளாக சொல்வோம். மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும், தாவீதின் மகனே மனம் இறங்கும், ஊதாரி மகனாய் மகளாய் என்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத தவறுகளை நான் செய்திருக்கிறேன், நன்றி கடன்பட்ட மகனாக மகளாக நான் வாழ நான் மறந்திருக்கிறேன், நான் எத்தனையோ நிலைகளிலே இருளின் ஆட்சியை இருளின் சக்திக்கு கீழ்ப்படைந்து இருளிலே நான் வாழ்ந்திருக்கிறேன், உம்முடைய உயிருள்ள அந்த பிரசன்னத்தை நான் புரிந்து வாழ மறந்திருக்கிறேன். குடும்ப உறவுகளை இதோ இந்த லாக்டவுன் நாட்களிலே குடும்பத்தோடு அமர்ந்து குடும்பத்திலே அதிகம் நேரம் செலவிட நீ கொடுத்த அந்த நேரங்களை நான் பயன்படுத்த வாழ்ந்திருக்கிறேன். உண்மையான உறவுக்கு எதிராக நான் வாழ்ந்திருக்கிறேன், பொய் பேசியிருக்கிறேன், பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். மன்னிங்க ஆண்டவரே, ஒளியாம் என்னிடம் இந்த வார்த்தைகளை சொல்வோம். மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும், தாவீதின் மகனே மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். ஆட்சியோடு கண்ணீரோடு நாம் பாடலாமா?
ஐயா மனமிரங்கும் மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும் தாவீதி மகனே மனமிரங்கும் என் மேல் மனமிரங்கும் தாவீதி மகனே மனமிரங்கும் என் மேல் மனமிரங்கும் மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும் மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும் உதாரி மைண்டனாய் தொலைந்து போனேன் உன் நன்மை உணராமல் பாவியானேன் எல்லாமே இவ்வுலகில் இழந்து போனேன் என் சொந்தம் என் சுற்றம் மறந்து போனேன் என் வாழ்வில் யாருமில்லை உணர்ந்து கொண்டேன் மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும் இன்று இந்த நேரத்தில் மனமிரங்கும் போல உம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டே வீணான ஆசைகளால் உந்த நன்மை உணராது உதறிவிட்டே ஊதாரி வைந்தன் போல சென்று விட்டே வீணான ஆசைகளால் உந்த நன்பை உணராது உதறிவிட்டே தேடிச் சென்ற செல்வம் இன்று கையில் மனமிரங்கும் மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும் தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற சுயநலத்துக்காக பிறரது சொத்தை அபகரித்து நாம் வாழ்ந்ததற்காக ஒவ்வொரு விஷயத்திற்கும் சொன்ன பொய்களுக்காக ஒரு பொய்யை மறைக்க மேலும் மேலும் செய்த தவறுகளுக்காக பெற்றவர்களை உடன் பிறப்புகளை சொத்துக்காக புறக்கணித்ததற்காக செய் நன்றி மறந்து நம்பிக்கை துரோகம் செய்ததற்காக ஏதேதோ இச்சை கொண்டு சுயநலத்தால் பிறர் வாழ்வை கெடுத்து விட்டே தான் என்ற அகந்தை கொண்டு என் வாழ்வை வஞ்சகத்தால் நிறைத்து விட்டே ஏதேதோ இச்சை கொண்டு சுயநலத்தால் பிறர் வாழ்வை கெடுத்து விட்டே தான் என்ற அகந்தை கொண்டு என் வாழ்வை வஞ்சகத்தால் நிறைத்து விட்டே
பொய்யாய் பேசி பொய்யாய் சிரித்து உண்மையை மறைத்தேனே. நன்றியை மறந்து நன்மையை தொலைத்து உண்மையே மறந்தேனே. மகனே மனமிரங்கும் என் மேல் மனமிரங்கும். காவேரி மகனே மனமிரங்கும் என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும். யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16-21 வரை உள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். எனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகுக்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனமாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே நம்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஒளியிடம் செல்வோம், ஒளியாய் வாழ்வோம். அன்றாட வாழ்வுக்கு அடிப்படை தேவையானது இருள் அகற்றும் ஒளி. ஒளியின் படைப்பு தான் இன்று நாம் கண்டிருக்கும் அறிவியல் வளர்ச்சி. இயேசு தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்தும் போது தந்தை இறைவனுக்கும் தமக்கும் இடையே உள்ள நிலவுகிற உறவை பல பொருள் செறிந்த உருவங்கள் வழியாக எடுத்துரைக்கிறார். அவற்றில் ஒன்று இயேசு தம்மை ஒளி என்பது. இயேசுவை அணுகி செல்பவர்கள் உண்மைக்கேற்பதான் வாழ முடியும். கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒளியாக இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இயேசு என்னும் ஒளியில் பயணித்த திருத்தூதர்கள் நம்பிக்கையோடு நற்செய்திக்கு சான்று பகர்ந்தார். நாம் ஒவ்வொருவருமே ஒளியின் மக்களாக ஒளியில் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். வழக்கமாக இருளில் இருப்பது நமக்கு வசதியானது, சுகமானது, சௌரியமானது. ஒளிக்குள் வருவதற்கு உடலை வளைக்க வேண்டும், உள்ளத்தை ஒடுக்க வேண்டும், மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். நாம் ஒளியில் வாழ தயாரா அல்லது இருளிலே இருக்க தயாரா?
ஒளியாம் இறைவனிடம் செல்வோம், ஒளியாம் இறைவனின் மதிப்பீடுகளை பெற்று மற்றவருடைய வாழ்விலே ஒளியாய் வாழ்வோம். இந்த நேரம் ஜிபிக்கிற நேரம், ஒளியாம் இறைவனிடம் வாஞ்சையோடு ஜெபிக்கிற நேரம். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அகில உலக மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தை நாம் நற்கரணை ஆண்டவருடைய முன்னிலையிலே சிலவிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய முன்னிலையிலே நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து நாம் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம் என்றால் நாம் அத்தனை பெருமை பாக்கியவான்கள் தான். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்வோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே வாஞ்சியோடு நற்கரணை ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். இந்த தொற்று நோய் இந்த உலகை விட்டு போகட்டும். நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கட்டும். விடுதலை பயண புத்தகம் 15:26 நாம் வாசிக்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவருடைய பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைகொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்கள் உன்மேல் வரவிட மாட்டேனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் என்று சொல்லுகிற சத்தியம் நிறைந்த வார்த்தைகள், அவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்த்து அவர் விரும்புகிறபடி அவருடைய சித்தப்படி அவருடைய பார்வையில நல்லமானவற்றை நாம் செய்தோம் என்றால், அவருடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால், அவருடைய சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்றினோம் என்றால், நாம் சந்தித்து கொண்டிருக்கிற அனைத்து பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். எகிப்திற்கு வர செய்த அந்த கொள்ளை நோய்களை உண்மையில் வரவிட மாட்டேன். இந்த கொரோனா தொற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக பாதுகாப்பார். ஏனென்றால் அவரே நம்மை குணமாக்கும் தேவன், அவரே நம்மை குணமாக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரிடம் நம்மையே கொடுப்போம், நம்மையே கொடுப்போம். தம் வார்த்தையை அனுப்பி அவளை குணப்படுத்தினார், அழிவினின்று அவளை விடுவித்தார். திருப்பாடல் 107:20 வாசிக்கிறோம், ஆண்டவர் தம் வார்த்தையை அவர்கள் மேல் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். இதோ இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே அவருடைய சக்தி வாய்ந்த அந்த அபிஷேக வார்த்தைகளை நம் மீது அனுப்பி நம்மை குணப்படுத்திருக்கிறார். நான் உனக்கு சொல்லுகிறேன் சுகமாக்கு, நான் உனக்கு சொல்லுகிறேன் சுகமாக். அந்த குருடருக்கு பார்வை கொடுத்த தேவன், செவிடரை கேட்க வைத்த ஆண்டவர், பூமியரை பேச வைத்த ஆண்டவர், தொழு நோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய ஆண்டவர், செத்து பூனலுக்கு உயிர்ப்பிச்சு கொடுத்த ஆண்டவர். இதோ நீங்கள் எங்கிருந்தால், ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், லாக்டவுன் என்ற பேரிலே நீங்கள் உங்களுடைய வீடுகளை முடங்கி போய் தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி எப்படி இதிலிருந்து வெளியே வருவது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இது இந்த நாளிலே சொல்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் விடுவிப்பேன், உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா அழிவினின்று உங்களை நான் பாதுகாப்பேன். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், உன் தந்தை நான், உன் தகப்பன் நான், உன் தேவனான். நான் உன்னை எப்போதுமே உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. இரக்கத்தின் ஆண்டவர், ஆறுதலின் ஆண்டவர், நம்மை கைவிடாத ஆண்டவர், ஒளியாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க இருக்கிறார், பாதுகாத்து நம்மை வழிநடத்த இருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். யார் நம்மை கைவிட்டாலும்
இந்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எந்த ஒரு சூழலிலும் கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவரிடம் ஆண்டவர் சொல்லுகிற அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஜெப வரிகளாக பாடி ஜெபிக்கலாமா? உன்னோடு உன்னில் வாழ்கிறேன்.
ஒரு போதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன், உன்னை நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன், தாழ்ந்தாலும் உன்னை உயர்த்திட வருவேன், வீழ்ந்தாலும் உன்னை கரந்தந்து காப்பேன், என் அன்பு மகனே என் அன்பு மகளே, உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அகில உலக மக்களுக்காக இதோ ஒவ்வொரு நாளும் நற்கனி ஆண்டவருடைய முன்னிலையிலே ஒருமித்த கருத்தோடு இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளிலே இந்த விடுதலை ஜெபமாலையினுடைய 10 மணியை நாம் சொல்லுகிற பொழுது மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள் மிக சிறப்பான விதத்திலே கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக வேண்டுவோம். இந்த கருத்துக்களோடு கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்களை கண்காணிக்கின்ற, இவளுக்கு மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள், காவல்துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள், அரசு அதிகாரிகள், மறைமுகமாக பல பணிகளை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே இந்த விதமான ஆபத்து விபத்தில்லாமல் பாதுகாக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் கடவுளுடைய இரக்கத்தினால் விரைவிலே சுகமடைய அவர்களுக்காக ஜெபிப்போம். ஊரடங்கின் காரணமாக எல்லாருமே வீடுக்குள்ளே முடங்கி கிடப்பதால் எந்தவித பொழுதுபோக்குக்காக மக்கள் வெளியே செல்ல இயலாத சூழ்நிலை. டிவி இன்டர்நெட் பார்க்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதிலும் தேவையற்ற ஆபாச படங்கள் பார்ப்பவருடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. இந்த தீமையான காரியத்திலிருந்து மக்கள் வெளியே வர, கடவுளுக்கு பிரியமானது இல்லாத இந்த காரியத்திலிருந்து மக்கள் வெளியே வர, இந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மக்கள் வெளியே வர ஜெபிப்போம். இந்த நாட்களிலே மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற அந்த சூழ்நிலை, எத்தனையோ பெண் குழந்தைகள் அந்த ஹெல்ப்லைனிலே தொடர்பு கொண்டு தாங்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுவதாக புகார் தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் அடியோடு மாற்றப்படவும், பெண் குழந்தைகள் பாதுகாப்போடு இருக்கவும் அவர்களுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். சிறு குழந்தைகள், முதியவர்கள், அவருடைய பிபி, டயபெட்டிக்ஸ் போன்ற நோய் பாதிப்பு உடையவர்கள் இந்த கொரோனா தொற்று நோயினால் இலகுவாக பாதிக்கப்படுவதால் இப்படிப்பட்டவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகாமல் பாதுகாக்கப்படவர்களுக்காக ஜெபிப்போம். கிறிஸ்தவர்களாக நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பொழுது விடுதலை தருவேன். 2 குறிப்பிட்ட புத்தகம் 7:14 சொல்லப்படுவது போல நம்முடைய நாடு பாதுகாக்கப்படவும், நம்முடைய மாநிலம் பாதுகாக்கப்படவும், நாம் வாழக்கூடிய பகுதி பாதுகாக்கப்படவும், நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி மனம் மாறி ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ மாற இந்த விடுதலை ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம்.
விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாமையால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். கோஞ்சி குலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமே. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும்.
இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக ஆமென் அனைவரும் இணைந்து சொல்வோம் ஓ பரிசுத்த ஆவியே உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம் ஆமென் இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார் நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்களை இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமேன். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமேன். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல் பாதுகாப்பு குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா. அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பீரகிதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவ.